வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. அந்தமான் போர்ட் பிளேயர் சன்ரைஸ் உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கம், இது ஒரு துறைமுகம், கப்பல் நிற்கக்கூடிய பகுதிகள், இதுதான் போகக்கூடிய பாதை. அந்த பாதை தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் சொன்ன பாதையிலையும் போகலாம், இந்த மாதிரி இதுலேயும் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் கப்பல், பெரிய பெரிய கப்பல்லாம், சின்ன கப்பல், குட்டி கப்பல்லேருந்து பெரிய பெரிய கப்பல் நிற்கிது. இரும்பு கப்பல் ஒரு காலத்தில் பயங்கரமாக இயங்கி இருந்தது இந்தியாவில். அந்த மாதிரி கப்பல்கள், பிரம்மாண்ட கப்பல்கள் இப்போ எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுது, கரையோரமாக தீவையும் பார்க்குறியா, பின்னாடி உள்ளது தீவு, கடலுக்கு அடுத்து உள்ளது. இது ஒரு சிறந்த ஒரு துறைமுகம், எல்லா கப்பல்களையும் பார்க்கலாம், சின்ன கப்பலில் எல்லா கப்பலையும் பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறனால எல்லா வகையான கப்பல்களும் அங்கே தான் வரும், போகும், வந்து போய்கிட்டு தான் இருக்கும். டைட்டானிக் கப்பல் கூட இங்கே வரதாக தான் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே விபத்து ஏற்பட்டனால வர முடியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் சொன்னேன். கப்பல் நிற்கிது பாருங்க, ஃப்ளைட்டு மாதிரி, அந்த நடைபாதை மாதிரி ஒன்று தெரியுது, அந்த நடைபாதை தான். அந்த நடைபாதையில் வந்து அப்படின்னா எல்லா கப்பலையும் சுற்றி பார்க்கலாம், வைக்கலாம். எப்படி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது கவர்மெண்ட்டு கப்பல் துறைமுகம். இதெல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இது ஹைடோ, ஹைடோலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஹைடோ துறைமுகம். எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும், செழிப்பாகவே இருக்கும். எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் இந்த மாதிரி பார்க்கணும்னா அப்படின்னா, ஒன்று தவம் இருந்திருக்கணும், இல்லைன்னா செவந்து ஒன்று தவம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா செவம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு இயற்கை சார்ந்த பகுதி, எப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இது கம்பி கேட்டு வெளியில் நடைபாதை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கல அந்தமான. அதனால் பக்கத்தில் இப்போ தான் சிமெண்ட்டு கல்லுகள் எல்லாம் ரெடியாக இருக்குது, அது பாதையை சரி பண்ணுறதுக்கு. இது வாக்கிங் காலைல போகிறவங்க வாக்கிங் வந்துட்டு போயிட்டு இந்த இதில் தான் வாக்கிங்லாம் போவாங்க. எப்போயுமே எல்லா பகுதிகளும் பார்த்திங்கன்னா அந்தமான முக்கியமான இடங்கள்லாம் ரோடு சார்ந்து பக்கத்துலேயே இருக்கும். நம்ம சுற்றி பார்க்கணும்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, ஆட்டோ பஸ்ஸை பிடிச்சா போதும், நேராக வந்து ரோட்டு பக்கத்தில் நீங்கள் பண்ணிடுவாங்க. வண்டியெலாம் பாருங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இது ஃபேமஸான ஏரியா, கப்பலை தான் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, புதருக்குள்ளேருந்து எடுப்போம், எப்படி வித்தியாசமாக தெரியுது அப்படின்ட்டு ஒரு ஆசையில் எடுத்தேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், ரொம்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து வெயில் காலம், உங்களுக்கு வெயில் போட்டு சாத்து 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 சாத்துன்னு சாத்திருச்சு. ஆமாம், இப்போ ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க, கடலில் குளிக்க போகிறாங்களா இல்லை அப்படின்னா கடல்லே நடந்து பக்கத்து கரைக்கு போகிறாங்களா அப்படின்னு தெரியலை. அவள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து தெரிஞ்சிடும். நமக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கப்பல்களை பார்த்துக்க அப்படின்னாக்கா எல்லா கப்பலும் அப்படி நிற்கும்னு சொல்ல முடியாது. ரோட்டுக்கு எப்படி பஸ்ஸோ அது மாதிரி கடலுக்கு வந்து கப்பல் எப்போயும் வந்து போயிட்டு தான் இருக்கோம். ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம், தீவுக்கு போகும், சுற்றும் வைக்கும். டெஸ்ட்டு சின்ன சின்ன தீவுகளுக்கு போகக்கூடியது அந்த ஒரு கப்பல் கிளம்புது பாருங்க, பெரிய கப்பல் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு பயங்கர ஸ்பீடாக. பெரிய கப்பலில் தூரத்துலேருந்து இருக்கனால சின்னதாக தெரியுது, குட்டியாக. அந்த தீவு ஒன்று தெரியுது வாங்க, பிச்சை அப்போ சேல்னு அந்த தீவுக்கு தான் போயிட்டுருக்குது. இப்போ தீவுக்கு போயிட்டு விட்டுரும் அவங்கள, அடுத்த கப்பல் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துடும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே ஒரு கப்பல் மீன் பிடிக்க போகிறது வைக்கிறது எல்லாமே தான். இந்த இரும்பு கப்பல்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இது பல இடங்களாக அங்கேயே இருக்குது. சுனாமி காலங்களில் கரை ஒதுங்கிருச்சு இந்த கப்பல்லாம். சரி, அதை எதுவும் பண்ணக்கூடாது, பழைய நினைவுகள் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நினைவுகள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சில நேரங்கள் நமக்கு தொழில்நுட்பம் கற்றுக்கணும் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த கப்பலில் பார்த்தாக்கா நமக்கு சில தொழில்நுட்பங்கள் தெரிய வரும். அதனால் இது அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக. தீவுகள் பிரம்மாண்டமாக நிற்கிது வரும். இங்கே வந்து ஒரு ரெண்டு தீவுன்னு சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கான தீவுகள்னு சொல்லலாம். எப்படி அரசியல் கட்சிகளோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாக்கா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா மக்களுக்கு சேவை செய்கிறார்களா இல்லையோ கட்சி சார்பில் கோடி கோடியாக கிடச்சிரும். அதே மாதிரி ரெண்டு படம் நடித்தா போதும், ஹிட்டாச்சுனா போதும். அதே மாதிரி ரெண்டு படம் டைரக்ட் பண்ணி ஹிட்டாச்சுனா போதும், ஒரு அரசியல் கட்சி தொடங்கிடலாம். அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரி இங்கே தீவுகளும் பயங்கரமாக எண்ணிக்கையில் எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் சொல்லப்போனாக்கா ஒரு 400 சில்லற தீவில் தான் மக்கள் வசிக்கிறாங்க. மற்ற 1000 சில்லற தீவு சும்மா தான் இருக்குது, எல்லாம் காடு காடு சார்ந்த பகுதி. இன்னொன்று முக்கியமாக சொல்லி ஆகணும், நம்ம இந்த குப்பைகளை பார்த்தி அப்படின்னா கரையோரம் வந்து எக்கச்சக்கமாக கிடக்கு. இந்த கடல்கள் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா கடல்கள் இதுவும் மக்கள் வந்து அந்த மாதிரி குப்பையாக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணால் கடல் உயிரினங்களை வந்து பாதிக்கப்படுது. அது எதுவும் சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிளாஸ்டிக் அது உடம்புக்குள்ளே போயிட்டு பாதிப்பு ஏற்படுது.
கடல் உயிரினங்கள் எந்தளவுக்கு பெருக்கம் ஏற்படுதோ அந்தளவுக்கு கப்பல் வந்து வளமாகவும் இருக்கும், சாரி கடல் வளமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உயிரினங்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்க கடல் தன் புத்தியை காட்டிடும். என்ன காரணம்னா, இப்போ நம்ம தாய் நம்ம பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாய் சும்மா இருப்பாகலாம், விகண்டு எழுந்துருவாங்க. அதே மாதிரி தான் கடலும், எந்தளவுக்கு கடலை சுத்தமாக நல்லா வச்சுருக்கோம்னா கடவுள் நம்மளை கடல் நம்மளை காப்பாற்றும். இல்லை அப்படின்னாக்க விசுவரூபம் எடுத்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. இப்போ இந்த ரெண்டு பேரும் இறங்கி போனால் நம்ம பார்த்த பற்றியெல்லாம் அவங்க பாருங்கள், இந்த கப்பல் மூவ்மெண்ட்டு பண்ணுறாங்க பாருங்க. இந்த பச்சை கலர் ஒருத்தர் துடு போட்டு ஓட்டுறார், ஏய் ஐ ஐலஸா, ஏய் ஐ ஐலஸா அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்குது, இப்போ தான் போகிறாரு. நீங்கள் கேட்கலாம் மணி 12 மணி, எந்த உச்சி வெயிலில் போகிறாரு, காலையில் போகலாம் அப்படின்னா கால நேரத்தில் மீன்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும், ஓய்வு எடுக்குங்க, வீட்டுக்குள்ளே இருந்துங்க, வெளியில் வராது, அந்த நேரத்தில் மீன் பிடிக்க முடியாது. மதிய வெயிலில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு மேலே மேலே எட்டி எட்டி பார்க்குங்க, அந்த நேரத்தில் கபக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அந்த ஐடியா தான் இருக்கும், நிறையா மீன்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். எல்லாம் பக்கத்தில் அங்கிட்டு பார்த்தா ஏரியா, இது ஹைடோ ஏரியானால் அங்கிட்டு பக்கத்தில் கடல் அங்கிட்டு தாண்டி போயிட்டோம் அப்படின்னாக்கா நிறையா வீடுகள் இருக்கும், கடல் ஒட்டியே இருக்குது வீடுகள்லாம். இன்னொரு கப்பல் ஒன்று நகர்ந்துக்கிட்டு இருக்குது, ஒருத்தர் பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்காரு. செந்தில்குவரனுடைய காமெடி மாதிரி நடுக்கடல் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கப்பலை இறங்கி இந்த மாதிரி தள்ள வேண்டியது தான் தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஓகே நண்பளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்பயும் போல் உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்க, இணைந்தே பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.